ஸ்ரீ வித்யோபாசனாசக்தம் ஸ்ரீ வித்யாபீட பூஷணம் ஸ்ரீ வித்யாபினவம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணானந்த சத்குரு. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் அன்னையின் அற்புத திருநாமங்கள் 1000 ஒவ்வொரு நாளும் விடியற்காலையிலே அம்பிகையினுடைய திருநாமங்கள் ஒவ்வொன்றாக சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் பேற்றினை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைய அற்புதமான திருநாமம் ஓம் ரம்யாயை நமக, வசீகரிக்கும் பெயரழகு படைத்தவளுக்கு வணக்கம் என்று சொல்லக்கூடிய திருநாமம். வசீகரிக்கக்கூடிய அனைவரையும் இந்த உலகத்திலே தன் பால் ஈர்க்கக்கூடிய பேரழகு படைத்தவளாக தேவி இருக்கிறாள். அவள்தான் மகாராணியாக இருந்தாள். அந்த மகாராணி எப்படி இருக்கிறாளாம், வசீகரிக்கக்கூடிய அழகு படைத்தவளாக இருக்கிறாள். இதிலே மிகப்பெரிய ஒற்றுமையா அல்லது வேற்றுமையா என்று நீங்கள் யோசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒரு ஒற்றுமை, அழகு என்பது அவளுடைய அழகு நிரந்தரமானது. உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அழகு அல்லது உலகத்தில் இருக்கக்கூடிய வேறு எந்த பொருளுடைய அழகுமே ஒரு மலர் மலர்கிறது என்று சொன்னால் காலையிலே மிக அழகாக, மிக ஃப்ரெஷ்ஷாக, மலர்ச்சியாக இருக்கிறது. அது நேரமாக ஆக ஆக சூரியனுடைய வெப்பத்தினாலே தானாக மாறி மாலை நேரத்திலே வாடி போய்விடுகிறது. அப்படித்தான் மனிதர்கள் எவ்வளவு அழகு செய்து கொண்டாலும் கூட அந்த அழகு காலப்போக்கிலே கால சூழ்நிலையிலே நேரமாக மாறிவிடுகின்றது. ஆனால் தேவியினுடைய அழகு இருக்கிறது பாருங்கள், நேரம் ஆக ஆக கூடிக்கொண்டே போகும். அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி என்று சொல்லுவார் அபிராமி பட்டர். அத்தகைய அழகு, அந்த அழகு மனிதர்களுடைய அழகு இருக்கிறதே, மனிதர்களுடைய அழகு மனிதர்களுடைய மனத்திலே கிளர்ச்சி ஏற்படுத்தும். ஆனால் பரதேவனுடைய அழகு இருக்கிறதே, மனிதர்களுடைய மனத்திலே மலர்ச்சி ஏற்படுத்தும். அதுதான் மிகப்பெரிய வித்தியாசம். மனித மனம் தாய்மையை உருவாக்கி அந்த தாய்மையின் மூலமாக மிகப்பெரிய தன்மையை மனத்திற்குள்ளாக உருவாக்கக்கூடிய பேரழகு பராசக்தியினுடையது. ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் என்ன சொல்வார்கள், என் அம்மா அழகு என்று தான் சொல்வார்கள். என்னுடைய அம்மா எனக்கு அழகாக இருக்கிறாள். அப்படி எல்லோருக்கும் அம்மாவாக இருக்கக்கூடியவள் யார், பராசக்தி பரதேவதை ஸ்ரீ வித்யா ராஜராஜேஸ்வரி. அவளுடைய அழகு எப்படி இருக்கிறது, அவளுடைய அழகுதான் நிரந்தரமான அழகு இந்த உலகத்திலே. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பகை கௌரி நாராயணி நமோஸ்துதே என்று நாம் தினசரி போற்றி பாடுகின்றோம். அப்போ என்னுடைய அம்மா எப்படி அழகானவளோ, அப்படி எனக்கான தாய், எல்லா பிறவிக்குமான தாயாக இருக்கக்கூடிய ஸ்ரீ வித்யா ராஜராஜேஸ்வரனுடைய அழகு இருக்கிறதே, அந்த அழகு மிகப்பெரிய விஷயத்தை இந்த உலகத்துக்கு நமக்கு பாடமாக தருகிறது. அவளுடைய அழகு நம்மை என்ன செய்கிறது, நம்முடைய பக்குவமாக வளர்த்து 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 ஆளாக்கக்கூடியதாக இருக்கிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய மானிடர்களின் அழகு, பெண்களுடைய அழகு நம்மை என்ன செய்கிறது, கீழான நிலைக்கு இழுத்து செல்கிறது. ஆனால் பராசக்தியினுடைய அழகு இருக்கிறதே, நம்மை மேலான நிலைக்கு பக்குவமாக்கி அழைத்து செல்கிறது. இதுதான் மிகப்பெரிய வித்தியாசம் என்று பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த அழகினாலே என்ன நடக்கிறது என்று கேட்டால், அவளுடைய அந்த வசீகரிக்கும் அழகு இருக்கிறதே, அந்த அழகு நம்மை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போய் நிறுத்துகிறது. இவனை பக்குவமுள்ளவனாக, எப்படி மாணிக்கவாசகர் சொல்லுவாரோ, பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாத திறம்பாடி ஆடையிலூர் எம்பாவாய் என்று சொல்லுவார். ஒவ்வொரு பிறவிதோறும் பிறவிதோறும் நம்மை பக்குவமாக்கி இந்த பிறவியற்ற நிலைக்கு கொண்டு போகக்கூடிய பேரழகு அவளுடையது. அப்படி என்று சொன்னால் உலகியல் சார்ந்தான அழகு இருக்கிறதே, இந்த அழகிற்கும் அந்த அழகிற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அந்த அழகு எந்த அழகு, அகத்திற்பொறுத்த வரைக்கும் அழகு, மனத்தினாலே உள்ள அழகு, மனத்திலே உள்ள அழகு. மனம் எப்படி இருக்கிறது, அவள் தாய்மை உள்ளம் படைத்தவளாக, தியாகத்தை செய்பவளாக இருக்கிறாள். அவள் தன் பிள்ளைகளுக்காக, ஒரு தாய் எப்பொழுதுமே தன் பிள்ளைகளுக்காக எல்லா விஷயத்தையும் தியாகம் செய்கிறாள். எப்பொழுது அவள் கருக்கொள்கிறாளோ அப்பொழுதே அவள் உணவிலே இருந்தே தியாகம் செய்ய ஆரம்பிக்கின்றாள். உணவை தியாகம் செய்து எப்படியெல்லாம் சாப்பிட வேண்டுமோ அப்படியெல்லாம் சாப்பிட்டு, எப்படியெல்லாம் படுத்து கொள்ள வேண்டும், எப்படி உருக்களித்து படுக்கலாமா, படுக்கக்கூடாதா, நிமிர்ந்து படுக்க வேண்டுமா, அப்படி ஒவ்வொரு விஷயமாக அவள் தன்னை முழுமையாக ஆக்கி கொள்ளுகிறாள். குழந்தை பிறந்து விட்டது என்று சொன்னால் அந்த குழந்தைக்கு இந்த உணவுப் பொருள் ஏற்றுக்கொள்ளுமா, தாய்ப்பால் கொடுக்கிற பொழுது இந்த உணவுப் பொருள் ஏற்றுக்கொள்ளுமா என்று அவள் யோசித்து யோசித்து முடிவெடுக்கிறாள். தன்னுடைய குழந்தைக்காகவே அவள் தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக செலவழிக்கின்றாள். தூங்கி கொண்டிருக்கிற தாயை எழுப்பினால் எழுப்ப இயலாது. ஆனால் தூங்கி கொண்டிருக்கிற தாயை எழுப்ப வேண்டுமானால் பக்கத்திலே படுத்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தையை லேசாக சிணுங்க வைத்தால் தாய் உடனடியாக எழுந்து விடுகிறாள்.
என்ன காரணம்? அவளுடைய முழுமையான சிந்தனை அந்த குழந்தைக்குள்ளாக இருக்கிறது. அவளுடைய வாழ்க்கை அந்த குழந்தையை அறியாத, எதற்காக நாம் திரும்ப திரும்ப தாய் தந்தையரை பேண வேண்டும் என்று சொல்கிறோம்? நம்முடைய அறியாத பருவத்திலே அவர்கள் நமக்கு செய்திருக்கக்கூடிய தியாகங்கள் கணக்கற்றவை. நம்மை வளர்ப்பதற்காக, நம்மை ஆளாக்குவதற்காக, நம்மை ஒரு இடத்திற்கு கொண்டு வந்து நிறுத்துவதற்காக அவர்கள் செய்திருக்கக்கூடிய தியாகம் சொல்லில் அடங்காதது, சொல்லி முடியாதது. அந்த அளவிற்கு ஒரு குழந்தை ஒரு பெரிய பள்ளியிலே சேர்ந்து படிக்கிறது. அவருடைய தாயார் அந்த குழந்தையை எப்பொழுதுமாக அவ்வளவு அன்பு பாராட்டி அந்த குழந்தையை தினசரியாக பள்ளிக்கு கொண்டு வந்து விடுகிறாள். ஆனால் அந்த தாயினுடைய கரங்கள் இருக்கிறதே ஒரு பகுதியாக கொஞ்சம் தீந்து போய் கருமையாக இருக்கிறது. அந்த கரத்திலே ரெண்டு கரங்களிலும் ஒரு கரம் ரொம்பவும் தீந்து போயிருக்கிறது, ஒரு கரம் கொஞ்சம், ஒரு கை கொஞ்சம் தீந்து போன சூழ்நிலையிலே தொடக்க நிலையிலே இருக்கிறது. ஆகையினாலே வந்தால், பள்ளிக்கூடத்திற்குள்ளாக வந்தால் அந்த குழந்தை என்ன நினைக்கிறது? தன் தாயை பார்த்து, அவளுடைய கரங்களை பார்த்து, அவளுடைய கைகளை பார்த்து கேலி பேசுவார்கள். ஆகையினாலே நீ பள்ளிக்கூடத்திற்குள்ளே வர வேண்டாம், மற்றவர்கள் கேலி பேசுவார்கள் என்று அந்த குழந்தை பள்ளிக்கூடத்திற்குள்ளே வர அவளை விடவில்லை. பெற்றோர்கள் கூட்டம் என்று சொன்னாலும், அப்பா நீதான் வர வேண்டும், அம்மா வரக்கூடாது என்று சொல்லிவிடுவாள். அப்படி அந்த குழந்தை அந்த தாயினுடைய கரங்களுடைய அழகை பார்த்து, அந்த அழகற்ற தன்மையை பார்த்து என்ன செய்கிறது? வெறுக்கிறது. ஆனாலும் கூட அம்மா என்ன செய்கிறாள்? எல்லா வகையிலும் அவளுக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறாள். அவளுடைய கடமை அது, தன்னுடைய குழந்தைக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறாள். ஒவ்வொரு நாள் கட்டாயமாக மதர்ஸ் டே என்று கொண்டாடுகிறாள். தன்னுடைய தாய் எப்படிப்பட்ட தாய் என்று எல்லோருக்கும் சொல்ல வேண்டும் என்று சொல்லி பள்ளியிலே எல்லா அம்மாமார்களையும் அழைத்து வர சொல்கிறார்கள். இவளுக்கு வேறு வழியே தெரியவில்லை, எங்கள் அம்மா ஊரில் என்று சொல்லிவிட்டால் எப்படி இருந்தாலும் அதை அழைத்து வர வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறார்கள். சிறகு வருத்தத்தோடு வந்து அம்மாவிட்ட சொல்லுகிறாள், இத்தனை நாட்களாக நான் உன்னை வராமல் வைத்திருந்தேன், இப்பொழுது வேறு வழியே இல்லை, நீ வந்துதான் ஆக வேண்டும், ஆனாலும் நீ வந்தால் மற்றவர்கள் கேலி பேசுவார்களே என்று எனக்கு கவலையாக இருக்கிறது என்று சொல்லுகிறாள். அப்பொழுது அந்த குழந்தையிடம் அந்த அம்மா தலையை கோதிவிட்டு மடியிலே படுக்க வைத்து கொண்டு சொன்னாள், இந்த கைகள் ஏன் கருப்பானது, ஏன் இந்த மாதிரி தீர்ந்து போனது, அழகற்றதாக இருக்கிறது என்று உனக்கு நான் ஒரு செய்தியை சொல்லவா என்று கேட்கிறாள். சொல்லு சொல்லு, என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த குழந்தை கொஞ்சம் கோபத்தோடு கேட்கிறது. அந்த அம்மா சொன்னாள், நீ ஒரு நாள் சின்ன குழந்தையாக இருக்கிற பொழுது எரிகின்ற அடுப்புக்கு அருகிலே ஓடி போய்விட்டாய். எரிகின்ற அடுப்பிற்கு அருகிலே ஓடி போன பிறகு உன்னை தூக்கி உன்னை காப்பாற்ற வேண்டும் என்று முயற்சி செய்தேன். அப்பொழுது அந்த நெருப்புக்குள்ளாக உன்னை தூக்கி இந்த பக்கம் விட்ட பிறகு அந்த நெருப்புக்குள்ளாக என்னுடைய கைகள் மாட்டிக்கொண்டது. உன்னை காப்பாற்றுவதற்காகத்தான் இந்த கைகள் தீந்து போனது. ஆகையினாலே தான் இந்த கைகள் இப்படி இருக்கின்றன என்று சொன்ன உடனே அந்த குழந்தை கண்ணீர் வடிக்க ஆரம்பித்தது. என் பொருட்டு என்னை காப்பாற்ற வேண்டும், நீ வந்து என்னை காப்பாற்றவில்லை என்று சொன்னால் என் உடம்பு முழுமையாக அல்லவா அந்த தீக்காயங்கள் இருந்திருக்கும். ஆனால் என்னை இன்றைக்கு அழகாக ஆக்கிவிட்டு நீ என்ன செய்திருக்கிறாய்? உன்னுடைய கைகளை கருமையாக மாற்றிக்கொண்டாயே. இந்த ரகசியம் தெரியாமல், இந்த வரலாறு தெரியாமல் நான் உன்னை பழித்து விட்டேனே. பரவாயில்லை, நாளைக்கு உன்னை பள்ளியில் அழைத்து போய் இந்த தியாகத்தை சொல்லி எல்லோர் முன்னாலும் நான் பெருமையாக நிமிர்ந்து நிற்கிறேன் என்று சொல்லி அந்த குழந்தை சொன்னது. இப்படிப்பட்ட ஒரு தியாகம், இந்த மாதிரியான பல்வேறு தியாகங்களை யார் செய்திருக்கிறார்கள்? பராசக்தியினுடைய கருணைமிக்க தாய்கள் செய்திருக்கிறார்கள். ஆனால் எல்லோரையும் வளர்க்கக்கூடிய அந்த பரதேவதை இருக்கிறாளே, அந்த பரதேவதையினுடைய அழகு இருக்கிறதே இது போன்ற தியாகங்களினாலே நிறைந்திருக்கிறது. அழகு என்று சொன்னால் புற அழகு மட்டுமில்லை, அக அழகு, தேவியினுடைய அக அழகு இருக்கிறதே. எல்லா குழந்தைகளையும் காக்க வேண்டும், எல்லோரையும் ஒரே மாதிரி பரிபாலனை பண்ண வேண்டும் என்று சொல்லக்கூடிய அழகு, உயிரற்ற உயிருள்ள சராசர ஜெகநாதாயே நமக என்று பார்த்தோமே, அப்படி எல்லா வஸ்துக்களையுமாக தன்னுடைய குழந்தைகளாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பராசக்தியினுடைய வசீகரிக்கும் பேரழகு இருக்கிறதே, அதைத்தான் லலிதா சகஸ்ரநாமம் பெருமையாக பேசுகிறது. அத்தகைய மிகச்சிறந்த திருநாமமாக இந்த திருநாமம் விளங்குகிறது. ஓம் ரம்யாயை நமக என்கின்ற அற்புதமான திருநாமம், லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய அற்புதமான திருநாமம் இந்த விடியலிலே நமக்கு நன்மைகளை அள்ளித்தர வேண்டும் என்று பிரார்த்தித்து, ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய தொடர்ந்த திருநாமங்களை தொடர்ந்து சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.